ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு செம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊர்லலாம் எல்லார் வீட்லேயுமே முருங்கைக்கீரை மரம் இருக்கும், அதுவுமே ஃப்ரீயாக கிடைக்கும், அப்போல்லாம் சாப்பிட மாட்டோம். இங்கே கத்தாரில் பார்த்தீங்கன்னா 100 கிராமே 150 ரூபா ஆனால் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அதோட வேல்யூ எல்லாம் வேறு கண்ட்ரிக்கு வரப்போ தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 3-4 ரெட் சில்லி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். இந்த கேப்லேயே நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்களேன், சூப்பராக ஊறி இருக்கு. ஓகே, இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம், லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சா ஓகேவாக இருக்கும். இந்த ஜார்லேயே நீங்கள் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, அது கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சால்ட் வேணுமோ ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில தான் இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஆனியன் இருந்தால் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன்ஸ் இது மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வேணாலும் செக் பண்ணிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஹீட் வச்சுக்கலாம். இப்போ அந்த மசாலாவை வடை ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாம். ஆயிலில் டைரெக்டாக போட தெரியாதுன்னா இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். எனக்குமே போட தெரியாது. இந்த கீரை சாப்பிட பிடிக்காதவங்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சாப்பிட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சைட் பை சைடாக இன்னொரு வடையும் போட்டாச்சு. நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.